ஏய் ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன படம் போடலாம், இன்னைக்கு என்ன மூட்ல உங்களுக்கு கதை சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தப்போ ஒரு விறுவிறுப்பான சர்வைவல் த்ரில்லர் போடலாம் அப்படின்னு நினச்சேன். அப்படி நினைக்கும் போது இந்த படம் எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த படம் ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம சேனலில் போடப்பட்ட படம் தான். அதுக்கப்புறம் காப்பிரைட்டெல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. ஆரம்ப காலகட்ட நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்துருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபேமிலி வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு இல்லையா. ஸோ மீதி இருக்கிறவங்களுக்கும் இதை காட்டணும்னு நான் நினச்சேன் இன்னைக்கு. ஸோ அதனால தான் இந்த படம் இது ரீ அப்லோடுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த வீடியோ அப்படியே போடாமல் மறுபடியும் இப்போதைக்கு ஏற்ற மாதிரி நல்லா ரெக்கார்ட் பண்ணி நிறைய எமோஷன்ஸ்லாம் சேர்த்து சூப்பராகவே சொல்லியிருக்கேன். ஒரு மிகப்பெரிய சூறாவளி, வரலாறே காணாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சூறாவளின்னு நினச்சிக்கோங்க. அந்த சூறாவளி அப்போ ஒரு ஊரில் இருக்க ஒரு பெரிய ஏரி ஒன்று உடஞ்சி அந்த ஊர் முழுக்க ஃப்ளட் ஆயிடுது. அந்த ஃப்ளட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட முதலைகள் உள்ளே வந்துருதுங்க. இப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் ஒரு அப்பாவும் பொண்ணும் தனியாக வகையாக மாட்டிக்கிறாங்க. அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்து அந்த ஊரை விட்டு எவாக்குவேட் பண்ணப்பட்ட நிலைமையில் உதவிக்கு ஒருத்தர் கூட இல்லாமல் அந்த அப்பாவும் மகளும் மாட்டிக்கிட்டு அந்த முதலைங்க கிட்டேருந்து எப்படியெல்லாம் தப்பிக்க போராடுறாங்கன்ற போராட்டத்தை படம் தொடங்குனதுலேருந்து முடிகிற வரைக்கும் ஒரு சீன் கூட வேஸ்டே இல்லாமல் சம பரபரப்பாக நமக்கு சொன்ன கதை தான் கிரவுல். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆச்சுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கதைக்குள்ளே போயிடலாம். படத்துடைய ஓப்பனிங் சீனில் ஒரு நீச்சல் வீராங்கனையை காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயின் ஹேலி. ஹேலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காம்படிஷனுக்கு ரெடியாக இருக்காங்க. நான் தான், நான் ஒரு மிருகம், நான் தான் இதில் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கான்ஃபிடென்ட்டாக அப்படி நீச்சல் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சம வேகமாக நீச்சல் அடிக்கிறாங்க. பயங்கரமான ஒரு டஃப்பான காம்படிஷனாக இருக்குது. கடைசியில் நம்ம ஹீரோயின் வின் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கடைசி செகண்டில் வேற ஒரு பொண்ணு வின் பண்ணிடுறா. அப்படியே அவளுக்கு ஒரு ஹக் போட்டுட்டு அப்படியே மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டே வரும்போது அப்போ நம்ம ஹீரோனோட அப்பா ஞாபகம் வருது. நம்ம ஹீரோயினுக்கு சின்ன வயசுலேருந்தே அவர் தான் கோச். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தோத்ததுக்கு அப்புறமா வந்து பயங்கரமாக என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காரு. பாரு, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ ஜெயிப்பேன், அதுக்கு நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், நீ யாரு, நீ யாரு சொல்லு, நான் ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசு ஹேலி சொல்கிறாங்க. எஸ் நீ ஒரு மிருகம், மிருகம் மாதிரி நீந்தணும் அப்படின்னு அவங்க அப்பா சின்ன வயசில் சொன்ன அந்த அட்வைஸ்லாம் அப்படின்னு ஞாபகம் வர இப்போ நேராக வந்து லாக்கர் ரூமுக்கு வராங்க. லாக்கர் ஓப்பன் பண்ண உடனே உங்கள் ஃபோனுக்கு உங்கள் அக்கா பெத்து வந்து வீடியோ கால் பண்ணியிருக்காங்க. ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ணால் வந்து எங்கே இருக்க, என் ஃபோனே எடுக்க மாட்டேன், இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க, எதுக்கு கால் பண்ண அதை மட்டும் சொல்லு அப்படின்னு போது அப்பா ஃபோனே எடுக்க மாட்டாரு, எனக்கு அவர் நினச்சி ரொம்பவும் கவலையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவர் என்ன குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. குழந்தை இல்லை தான், ஆனால் இந்த சூறாவளியை பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொன்னோம். நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்குறாங்க. என்னென்னு பார்த்தா வரலாற்றிலே காணாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சூறாவளி, ஒரு புயல் வந்து உருவாகியிருக்கு. அந்த சிட்டியோட கவர்மெண்டே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா லாக்டவுன் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு புயல்னால. அதை தெரிஞ்சதுலேருந்து நான் கால் பண்ணிட்டு இருக்கேன், அவர் ஃபோன் கூட எடுக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நான் போய் செக் பண்ணுறேன் அப்படின்றாங்க. பரவாயில்ல பரவாயில்ல விடு, நீலாம் போகாத, அவராக கால் பண்ணுறோம் போது அப்புறம் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்புறாங்க. சின்ன வயசுலேயே நம்ம ஹேலியோட அம்மா வந்து அவங்க அப்பா விட்டு போயிட்டாங்க. அவங்க அப்பா சிங்கிளாக தான் இருக்காரு. அவங்க அக்கா பெத்து கூட வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ ஹேலியோட அப்பாவுக்கு ஃபிஷிங்னா ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோஸ்டல் ஏரியாலே வந்து ஒரு வீடை வாங்கிட்டு அங்கே இருக்கிறாரு. இப்போ அவரை தேடிக்கிட்டு தான் நம்ம ஹீரோயின் இந்த மழையில் வெளில போகிறாங்க. இது ஒரு சாதாரண மழை மாதிரி தெரியல, பயங்கரமான சூறாவளி. ரோட்டில் ஒரு ஈக்காக்காயில் இவங்க பிறந்ததுலேருந்து இந்த அளவுக்கான ஒரு சூறாவளியை பார்த்தது இல்லை. ஸோ அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க அப்பா இருக்கக்கூடிய அந்த சிட்டிக்குள்ளே அந்த கோஸ்டல் ஏரியாக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே போலீஸ்லாம் வந்து வழிமறிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் நம்ம ஹேலியை பார்த்துட்டு ஷாக் ஆகிறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம பெத்து இருக்காங்களா ஹேலியோட அக்கா, அவங்களுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் ஒரு போல இருக்கு. அக்கா எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்னால் ஒன்றும் உள்ள விட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏ எங்கள் அப்பா உள்ளே தான் இருக்காரு உனக்கே தெரியும்ல. ஆமாம் தான் ஹேலி, ஆனால் வந்து அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே நாங்கள் எவாக்குவேட் பண்ணிட்டோம், உங்கள் அப்பா உள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, இல்லை நாங்கள் காலையிலேருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், அவர் ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்கான, அவர் எடுக்க மாட்டாரு, என்ன மட்டும் விடு, நான் போய் செக் பண்ணிட்டு இந்த ரோடெல்லாம் எனக்கு தெரியும்மா, கண்ணை முடிக்கிட்டு ஓட்டு வேணான் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அந்த ஆள் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இல்லை முடியாது, உன்னை விடவே முடியாது, நீ தேவையில்லாமல் போயிட்ட பிரச்சனையில் மாட்டிக்காத, வேணா நான் ஒன்று பண்ணுறேன், எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் உள்ளே போய் செக் பண்ணிட்டு வரேன், ஸோ உன்னை விடவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லவோ, சரினு ஹெலி சொல்கிறாங்க, சரி ஓகே தயவு செஞ்சு இந்த உதவி பண்ணு, உள்ளே போயிட்டு செக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வண்டி ரிவர்ஸ் எடுக்கிறாங்க. ஆனால் எப்படி போவாங்க நம்ம ஹீரோயின், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, அவர் நம்ம அப்பா, நம்ம தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே சைடில் ஒரு புதர் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே வண்டி விட்டுறாங்க. ஸோ இப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டியெல்லாம் தாண்டி ஊருக்குள்ளே பூந்துட்டாங்க. புயல் சம்மடி அடிச்சுட்டு இருக்குது. இதில் வேறு வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோலாம் சொல்லிட்டு இருக்காங்க, இன்னுமே வந்து இந்த புயல் ஆரம்பிக்கல, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, இந்த சிட்டியை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சிட்டியை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நேராக நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க, அவங்க அப்பா உடைய வீட்டுக்கு. இப்போ அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வராங்க. உள்ள வந்து அப்பா அப்பான்னு கூப்பிட்டே இருக்கும்போது இவங்க பாசமாக வளர்த்துட்டு இருந்த ஒரு நாய் மட்டும் வருது. இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுகர். ஏய் சுகர் எப்படி இருக்க, பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நாயை கொஞ்சிட்டு அப்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம் முழுக்க அப்பா அப்பான்னு சொல்லிட்டு எல்லா இடங்களும் தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே அவரை காணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஹெய்லி வாங்கின ட்ராஃபீஸ், அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு பெத்தோட எடுத்துக்கிட்ட பழைய ஃபோட்டோங்க, அவங்க ஒய்ஃபோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ, இந்த மாதிரி நிறைய இருக்குது. உடனே கால் பண்ணுறாங்க அவங்க அக்காக்கு, ஏய் இந்த வீடே சரியில்லடி, இந்த வீட்டுக்குள்ளே வந்தோடனே என்னால் டிப்ரெஷனை ஃபீல் பண்ண முடியுது, எனக்கு என்னமோ இவர் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்காருன்னு தோணுது, ஒருவேளை நம்மளால மிஸ் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கெல்லாம் அம்மா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெய்லி
ஈஸிலி சொல்கிறாங்க. இங்கே பாரு, அவங்க ரெண்டு பேரும் மியூச்சுவலாக தானே பிரிஞ்சுக்கிட்டாங்க, உனக்கு என்ன இதில் இப்போ அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை, அப்பா இருக்காரா பாரு, இல்லைனா வந்து நீ முதல்ல அங்கேருந்து கிளம்பு, ஒருவேளை அவர் வெளியில் ஆல்ரெடி போயிருந்தான்னா நீ அந்த புயலில் மாட்டிக்கிட்ட வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பெட் சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்போ அந்த இடத்துல நிறைய லெட்டர்ஸ் பார்க்குறாங்க, இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ தான் நம்ம ஹீரோனுக்கு புரிய வருது, இவங்களுக்கு இதே ஊரில் ஒரு பழைய வீடு இருக்குது, இவங்க சின்ன வயசில் எல்லாருமே ஒன்றா வாழ்ந்த வீடு, அந்த வீட்டை ரொம்ப நாளாக விற்கணும்னு சொல்லிட்டு இருந்தார், ஒருவேளை அங்கே இருப்பாரோ அப்படின்ற மாதிரி சொல்ல அது இன்னுமே டீப்பாக அந்த கோஸ்டல் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது, நீ போகாத ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏ இவ்வளோ தூரம் வந்துட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ சுகரை கூப்பிட்டுக்கிட்டு வண்டியில் கிளம்புறாங்க. இப்போ வண்டியில் போகும்போது சுகர் ஒரு மாதிரியாக பார்க்குது, என்ன பார்க்குற, ஆமாம் உன்னை விட்டு தான் போயிட்டேன், என்ன பண்ணுறது உன் கூடயே வளர முடியுமா, எனக்கு நான் லைஃப் ஆம்பிஷன் இதெல்லாம் இருக்குல்ல அப்படின்ட்டு பேசிக்கிட்டே இன்னும் டீப் இன்டீரியராக அந்த சிட்டிக்குள்ளே வராங்க. ஒரு பெரிய ஏரி ஒன்று இருக்கும், அந்த ஏரிக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பழைய வீடு, ஆல்ரெடி தண்ணி தேங்கி நின்றுட்டு இருக்குது, அதில் வேகமாக வந்து நிறுத்துறாங்க, வந்து பார்த்தா அந்த பழைய வீட்டுக்கு வெளில தான் அவங்க அப்பாவுடைய ட்ரக் நிற்குது, உடனே ஒரு மெசேஜ் போட்டு விட்டுறாங்க, அப்பாவுடைய ட்ரக்கை பார்த்துட்டா இங்கே தான் இருக்கார் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ள போகிறாங்க. அப்பா எங்கே பார்க்கீங்க, தகப்பா ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அப்படியே அந்த வீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் யார்டு மாதிரி இருக்காங்க, வந்து பார்க்குறாங்க, அந்த பேக் யார்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியே பார்க்கலாம், அந்த ஏரிக்கிட்ட வந்து அப்பா அப்பான்னு கத்திட்டு இப்போ உள்ள வந்துட்டு நம்ம சுகரை பார்த்துட்டு எங்கடி போயிருப்பார் அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. அப்படி கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிச்சன்லேருந்து சவுண்ட் கேட்குது, பொறுமையாக கிச்சன் கிட்ட வராங்க, பார்த்தா கிச்சனில் தான் அவருடைய ஃபோன் இருக்குது, அந்த ஃபோன் எடுக்கிறாங்க, எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பேட்டரி லோன் காட்டுது, அது மட்டும் இல்லாமல் ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க, வார்னிங், இந்த இடமே வந்து எவாக்குவேட் பண்ணப்பட்டுச்சு, இங்கே யாருமே இருக்கக்கூடாது, ஒரு மிகப்பெரிய சூறாவளி இந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபோனில் ஒரு ரெட் அலர்ட் வருது. அதை அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது இந்த கிச்சனுடைய சிங்க் இருக்கும்ல, அதுக்கு கீழேருந்து ஏதோ ஒரு மியூசிக் வர மாதிரி இருக்குது, ஒரு ரேடியோ, இது அவங்க அப்பாவுடைய ரேடியோ தான். அப்படியே பொறுமையாக அதை லிசன் பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போ டமாலு கண்ணாடி வச்சுட்டு ஒரு மரம் வந்து விழுமா, நம்ம ஹீரோயின் ரொம்பவும் பயந்து போயிடறாங்க, முதல்ல அப்பாவை கண்டுபிடிக்கணும், சுகர் அப்பா எங்கே இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல சுகர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குழச்சிக்கிட்டே மோப்பம் முடிச்சுக்கிட்டு வந்து இந்த வீட்டுடைய பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம், ரொம்ப பெரிய பேஸ்மெண்ட் கிடையாது, கீழே தரையிலேருந்து வீட்டை வந்து ஒரு 4-5 அடிக்கு மேலே ஏற்றி வச்சிருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு சின்ன பேஸ்மெண்ட்டு, அங்கே பார்த்து குழச்சிட்டு இருக்குது நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. இப்போ உள்ளேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேடியோவும் ப்ளே ஆகிட்டு இருக்குது, சின்ன மரத்தாலான படிக்கட் மாதிரி இருக்குது, அது வழியாக இப்போ ஹீரோயின் மட்டும் இறங்குறாங்க, சுகர் மேலே தான் இருக்குது, ஸோ கையில் ஃபோனில் வந்து டார்ச் அடிச்சுக்கிட்டு அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இறங்குறாங்க. உள்ளே வந்து பார்த்தா கொமட்டிக்கிட்டே உங்களுக்கு வாந்தி வருது, என்னன்னா கொழ கொழன்னு சொத சொதன்னு இருக்குது, அதில் வேறு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூண்டில் வந்து ஒரு எலி வேறு செத்து போய் கிடக்குது, என்ன கருமோது இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தவழ்ந்துக்கிட்டே வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சேரும் சகதியிலும் மேலே இருக்க வீடை விட கீழே பேஸ்மெண்ட் பெருசாக இருக்கும் போல இருக்குது, பூந்து பூந்து இவங்க போயிட்டே இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க அப்பாவுடைய டூல்ஸ் சில இதை பார்க்குறாங்க, அதை பார்த்துக்கிட்டே அப்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும் போது அங்கே ஒரு பைப் இருக்குது, அதில் ரத்தக்கரை இருக்கிறத பார்க்குறாங்க. இப்போ ஒரே பதட்டமாக ஆரம்பிக்கிறாங்க, அப்பா அப்பான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு ஓரமாக வந்து அவங்க அப்பா மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்கிறத பார்த்துட்டு நேராக போயிட்டு அப்பா அப்பான்னு சொல்லிட்டு கண்ணத்தெல்லாம் தட்டி பார்க்குறாங்க, செத்து கித்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கழுத்தில் அந்த நாடியை செக் பண்ணி பார்த்தா உயிரோட தான் இருக்காரு. அப்போ தான் ஷோல்டரில் பார்க்குறாங்க ஏதோ ஒன்று கடிச்ச மாதிரி இருக்குது, இங்கே ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, உடனே அப்பாவை காப்பாற்றியணும், ஆனால் அவ்வளோ பெரிய உருவத்தை எப்படி உங்களால் தூக்கிட்டு போக முடியும் டக்குன்னு யோசிக்கிறாங்க. ஹெய்லி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் ஒரு ஷீட் மாதிரி இருக்குது, அந்த ஷீட்டை விரிச்சு போட்டு அதில் அவங்க அப்பாவை எப்படியோ உருட்டி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இது ரொம்ப சவாலாக இருக்குது, ஏன்னா அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் குறுக்கால நிறைய பைப்புகள்லாம் இருக்குது, ஸோ இதெல்லாம் தாண்டி அவங்க அப்பாவை கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துக்கிட்டு அந்த மரப்படிக்கிட்டு இருக்கோம்ல மேலே போகிறதுக்கு, அது வரைக்கும் வந்துடுறாங்க, வந்துட்டோம்ப்பா கொஞ்சம் தூரம் தான் கொஞ்சம் தூரம் தான் சொல்லிட்டு இழுக்கும் போது இப்போ டமால்னு அந்த மரப்படிக்கிட்ட உடச்சிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய முதல வருமா, ஜெய் ஜாண்டிகா இருக்குது, அவ்வளோதான் பொதால்னு அவங்க அப்பாவை கீழே போட்டு விழுந்து பயப்பட ஆரம்பிச்சுறாங்க. கொஞ்சம் விட்டு அவங்க அப்பாவை சாப்பிட்டோம், டக்குன்னு அவங்க அப்பாவை பிடிச்சி மறுபடியும் இந்த பக்கம் இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த முதல கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த சமயத்தில் தான் ஹெய்லி பேக்கெட்டில் இருந்து அவங்களுடைய ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டு அதை அவங்க பார்க்கவே இல்லை. இப்போ முதல்ல சீறிக்கிட்டு வருது, அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லிட்டு இருந்தால் அங்கே நிறைய பைப்புகள்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பைப்புகளில் பூந்து பூந்து இவங்க இழுத்துட்டு போக ஒரு கட்டத்தில் ஒரு இடம் இருக்குது, அந்த பைப்பை தாண்டி அந்த முதலையால் வர முடியல, அந்த இடத்துல இவங்களை சுற்றியும் பாக்ஸ் மாதிரி அந்த பைப்புங்க தான் இருக்குது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நிமிடங்களுக்கு இவங்க சேஃபாக வராங்க, அந்த முதலையால் உள்ளே வர முடியல. இப்போ அப்படியே கட் பண்ணி வெளியில் காட்டுறாங்க, கோரமாக மழை பெஞ்சிட்டு இருக்குது, கொஞ்சம் கூட வந்து கருணையே இல்லை, அந்த மாதிரியான ஒரு மழை பெஞ்சிட்டு இருக்க இப்போ ரேடியோவில் வருது, அடுத்த 2 நாளைக்கு இந்த சிட்டியில் இந்த புயல் ஓய போகிறதுல என்ன வேணாலும் நடக்கலாம், ஆத்து தண்ணி உள்ளே வரலாம், டேம் உடையலாம், ஒரு மிகப்பெரிய சேதத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நியூஸில் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் அவங்க அப்பா லைட்டாக முனகிற சவுண்ட் கேட்குது, உடனே அவங்க உடியை கழட்டி அதை மழை தண்ணியை நினச்சி எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாயில் அப்படி ஊற்ற ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவங்க அப்பா வந்து பெத் பெத்துன்றார், அட பாவி கஷ்டப்பட்டு முதல்ல கிட்டேருந்து காப்பாற்றினது நான், உனக்கு மூத்த பொண்ணு ஞாபகம் வருதா, ஹெய்லிப்பா ஹெய்லி இங்கே என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு போது நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க, உன்னை யார் இங்கே வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. ஐயோ எதுக்குப்பா தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க நமக்குள்ளே எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சர்காஸ்டிக்காக பேசிக்கிட்டு என்ன தான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவர் இந்த வீடை செல் பண்ணுன்றதுக்காக கீழே சில பிளம்பிங் ஒர்க்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அப்படி வேலை பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு இந்த முதல்ல வந்து அட்டாக் பண்ணியிருக்கு, ரொம்பவும் பெருசாக இருக்குது, இது வரைக்கும் நான் அதை பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லும்போது முதல்ல எப்படி இங்கே வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. தண்ணியுடைய மட்டம் வந்து கொஞ்சமாக அதிகமாகிட்டு இருக்குது இந்த ஆற்றுல, ஸோ அதனால் இந்த வீட்டிலேருந்து வெளில போகிறதுக்கு இந்த ட்ரைனேஜ் பைப் இருக்கும் இல்லையா, ஸோ அது வழியாக கூட இது வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. திடீர்னு வழி தாங்கமாக கத்துறா இருப்பாருங்க, அவர் காலை காட்டுறாங்க, பார்க்க முடியாது அப்படி ஜிவ்வு
தூண்டும் நமக்கு. ஏன்னா எலும்பு உடஞ்சி அப்படியே மேலே வந்திருக்கு. ஐயோ என்னப்பா இப்படி அடிபட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஹேலி பார்த்துட்டே இருக்கும் போது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. ஓ சே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை பார்க்குறாங்க. என்னென்னு பார்த்தா அந்த முதல்ல சுற்றிட்டு இருக்க அந்த இடத்துல தான் ஃபோன் இருக்குது. நான் அந்த ஃபோன் எடுத்தாகணும், நமக்கு உதவி தேவை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இப்போ இவங்க அப்பா என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்படி ஒரு புயலில் வந்து யாரையும் உள்ளே விட மாட்டாங்க, நம்மளை தேடி யாரும் வரமாட்டாங்க, ஃபோனில் உதவி கேட்குறது ஒரு முட்டாள்தனம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது எந்த முட்டாள்தனமாக இருந்தாலும் பரவாயில்ல அதை நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்குறாங்க. பொண்ணு சொல்கிறது கரெக்ட் தானே, ட்ரை பண்ணணும்ல. ஆனால் அவர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாருங்க, பாரு அதுங்களுக்கு வந்து உன்னை இருட்டில் கூட அதால் பார்க்க முடியும், ஆனால் உனக்கு ஒரு பயங்கரமான அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னென்னா தண்ணிக்கு மேலே வந்துட்டு அதுங்களுக்கு காது கேட்காது, இன்னொன்று உன் வேகத்துக்கு அதால் ஈடுகொடுக்க முடியாது, உன்னால் நல்லாவே வேகமாக ஓட முடியும், பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. இப்போ இவங்க கையில் அவங்க அப்பாவுடைய அந்த டைனமோ டார்ச் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அப்படியே பயந்து பயந்து போகிறாங்க. வெளியில் ஒரு பெரிய முதல இருக்குது. அப்படி போயிட்டே இருக்கும்போது அப்பா ரொம்ப அமைதியாக இருக்குது, ஏதாவது பேசுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, எக்ஸாம்லாம் ஒழுங்காக எழுதுறியா, என்ன மார்க் வாங்குற, ஃபெயில் ஆகிட்டியா இல்லை ஏதாவது பாஸ் ஆகுறியா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படியே திரும்புகிறாங்க, அப்பா தயவு செய்து வாய் முடிப்பா தெரியாமல் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாக அந்த ஃபோனை நோக்கி போயிட்டாங்க. ஃபோனையும் கையில் எடுத்துட்டாங்க. இப்போ அப்படியே 911 டயல் பண்ணி அப்படியே கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு பட்டன் அமுக்கத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. அப்படியே பொறுமையாக போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த கூண்டில் ஒரு எலி ஒன்று மாட்டிருந்தது தெரியுமா, அதை கூட விட்டு வைக்காமல் தின்னு வச்சிருக்க அந்த முதல்ல. அப்படியே பெருசாக அந்த ஓரமாக இருந்து நின்றுட்டு இருக்க அதை பார்த்து பயந்து சத்தமே போடாமல் பின்னாடி வந்து ஃபோன் பண்ணலான்னு பண்ணும்போது இப்போ பின்னாடி ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்குது. அப்படியே திரும்பி பார்க்குறாங்க பயத்தில். அப்படி திரும்பும் போது ஒரு இடி இடிக்கும் பாருங்க, அந்த வெளிச்சத்தில் பின்னாடி வாயை பொழந்துக்கிட்டு இன்னொரு ஒரு முதல்ல நின்றுட்டு இருக்கு. அவ்வளோதான், பயந்து போய் புரண்டுக்கிட்டு ஓட ஹெய்லிக்கு பயத்தில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அந்த பைப் வழியாக பூந்து போகலான்னு கொஞ்சம் ஸ்லோ டவுன் வராங்க பாருங்க. அவ்வளோதான், காலை பிடிச்சிருத்து தர தரன்னு இழுத்து லெஃப்ட்டு ரைட்டுன்னு போட்டு இடிக்க அங்க அப்பா கத்துறாரு, ஹெய்லி என்னாச்சு என்னாச்சுன்னு கத்திட்டு இருக்கும் போது லைட்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல்லுலேருந்து கால் வெளியில் வருது பாருங்க. ஹீரோயின் ஏஞ்சி நின்றுறாங்க. இப்போ ஏஞ்சி நின்றுட்டு பார்க்குறாங்க, இந்த பக்கம் ஒரு முதல்ல இந்த பக்கம் ஒரு முதல்ல மாட்டினாங்கடா சோழி முடிஞ்சது அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த எலி பிடிக்கிற கூண்டு ஒன்று இருக்கும் தெரியுமா, ஒரு முதல்ல கடிக்க வரும் பாருங்க, எடுத்து வாயில் மாட்டி விட்டுறாங்க. ஸோ அந்த முதல்ல ஒரு கார்னராக போயிட்டு அந்த கூண்டு எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு முதல்ல துரத்துது பாருங்க. பக்கத்தில் கொஞ்சம் ஒயருங்கெல்லாம் இருக்கிறத பார்க்குறாங்க. ஒரு சின்ன வழி அதில் போய் பூந்து அந்த ஒயருங்கள் வழியாக பூந்து வெளியில் வரும்போது சீக்கிரம் சீக்கிரம் பின்னாடி வந்துடுச்சு பாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி அது வந்துடுது, போகிறதுக்கு வழியே இல்லை நம்ம ஹீரோயினுக்கு. இப்போ கடிக்கிறதுக்காக வாயை திறந்துக்கிட்டு வரும்போது பக்கத்தில் ஒரு ஸ்க்ரூ டிரைவரை பார்க்குறாங்க, எடுத்து கண்ணிலேயே சொருவிடுறாங்க. இது வழி தாங்க முடியாமல் ஆடிட்டு இருக்கும் போது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய பைப் இருக்குது, அதை தாண்டி ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்கும் ஒரு ஆள் உட்கார்ற அளவுக்கு, அதுக்குள்ளே எகிரி குச்சி எப்படி உள்ளே போயிடுறாங்க. அதை தாண்டி அந்த முதலையால் போக முடியல. அப்படி பயந்து போய் பார்க்குறாங்க, பார்த்தா வாயை பிளந்துக்கிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கு. அவங்க அப்பா கத்துறாரு, ஹெலி ஹெலி ஏதாவது பேசு ஹெலி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கும்போது இப்போ பயம் கொஞ்ச நேரம் பேச்சே வரல. அதுக்கப்புறமா நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. ஏதாவது ஆச்சா உனக்கு அடிபட்டுருக்கா, இல்லை இல்லை எனக்கு எதுவும் இல்லை நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தம் ஒழுக ஒழுக சொல்லிட்டு இருக்காங்க. பாவம் குழந்தை ரொம்பவும் பயந்தே போயிடுச்சு. இப்போ அப்பா கேட்குறாரு, என்ன நடக்குதுங்க சொல் அப்படின் போது ஒரு முதல்ல இல்லை இங்கே ரெண்டு முதல்ல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருமா இருமா பயப்படாத அப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அப்பா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன ஷவல் மாதிரி இருக்குது, அதை பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இவர் கையில் ஒரு டார்ச் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு வராரு. நகர்ந்து நகர்ந்து நம்ம ஹேலிக்கிட்ட வந்துட்டுருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோவில் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட இடத்துல இவங்க இருக்காங்க அந்த இடத்துல வந்து ஏரியிலேருந்து தண்ணி வெளியேற ஆரம்பிச்சிச்சு, அதனால் வந்து லோவான ஏரியாவில் யாராச்சும் மக்கள் இருந்தீங்கன்னா முதல்ல வெளியில் போங்க, ஏன்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நிரம்ப போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கேன். இங்கே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வர ஆரம்பிச்சிச்சு பேஸ்மெண்ட்குள்ளே. அப்பா அந்த முதல்ல எங்கே இருக்குன்னு பாருங்கப்பா, நான் வந்து அந்த படிக்கட்டு கிட்ட வரைக்கும் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நான் வெளில போய்ட்டு ஹெல்ப் கூட்டு வந்துடும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் பார்க்குறாரு. அப்படியே நகர்ந்துட்டே வந்து இல்லை அந்த படிக்கட்டு கிட்ட தான் அதுங்க ரெண்டும் இருக்குதுங்க, நம்ம வேறு ஏதாவது யோசிச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ முதல்ல இவர் கால் சரி பண்ணி ஆகணும் தன்னுடைய பொண்ணுக்கு உதவி செய்யறதுக்கு. இப்போ ஒன்று பண்ணுவார் பாருங்க, அவர் கையில் வந்து ஒரு சின்ன பெல்ட் மாதிரி இருக்கும், அதில் உடஞ்ச காலில் ஸ்பேனரை வச்சு அந்த உடஞ்ச எலும்பை சேர்க்குற சீன் இருக்குது பாருங்க, ஏதோ நமக்கு கால் உடஞ்சி சேர்த்த மாதிரியே வந்து அவர் வழியில் துடிக்கிறது இருக்கும் நமக்கு பார்க்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் இவர் பண்ணிகிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் பொறுமையாக வெளியில் வராங்க. ஏன்னா தண்ணி ரொம்ப ஆரம்பிச்சிச்சு. இப்போ அந்த ரேடியோவை காட்டுறாங்க, ஓரமாக இருந்த ரேடியோ தண்ணியில் மூழ்கி அந்த ரேடியோவும் ஆஃப் ஆகிடுச்சு, எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இப்போ இவங்க கிட்டே கிடையாது. இப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே வந்து தவழ்ந்துக்கிட்டே வந்து ஒரு விண்டோ மாதிரி இருக்கும், நம்ம ஊரில் அந்த ஜாலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், அது வழியே எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா ஊர் முழுக்க தண்ணி எப்படி ஒரு ஆளவுக்கு தண்ணி இருக்க போல இருக்குது, அதில் இவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்கு, அதுக்கு வெளியில் போட்டில் ரெண்டு பேரை பார்க்குறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த ஊரில் யாருமே இல்லை, எல்லாருமே எவாக்குவேட் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிறதெல்லாம் திருடிட்டு இருக்கானுங்க, ஏடிஎம் மிஷின் அந்த மாதிரி திருடிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கையில் வந்து அந்த டைனமோ டார்ச் வச்சுருந்தாங்க தெரியுமா, அதை வச்சு ஜன்னல் வழி ஆடிட்டுருக்காங்க. ஏன்னா சத்தியமாக இவங்க கத்துனா வெளியில் கேட்காது அடிக்கிற மழைக்கு. ஸோ அந்த மாதிரி ஆடிட்டே இருக்கும்போது அதில் ஒருத்தன் பார்த்துறான், பார்த்துட்டு ஏ எங்கே பாரு அங்கே யாரோ மாட்டிருக்காங்க போல இருக்கு, அவங்களுக்கு நம்ம உதவி தேவைப்படுது போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அங்கே உட்காந்துட்டு இருக்கா பாருங்க போட்டில் ஒரு பொண்ணு, இங்கே பாரு நம்மளே திருடிட்டு இருக்கோம்,
தேவையில்லாத பிரச்சனை வேணாம், ஒழுங்காக வந்து போட்டில் ஏறுன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது இவன் இங்கேயே பார்த்துட்ருக்கான் பாருங்கள். இப்போ பின்னாடி காட்டுறாங்க, அவ்வளோதான். ஒரு மிகப்பெரிய முதல்ல வந்து இந்த போட்டில் டிரெக்டாக ஏறி அந்த பொண்ணு அப்படியே இழுத்து முழுங்க, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் நிற்கிற இவனும் வந்து தண்ணியில் வேறு ஒரு முதல்ல இவனை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்குது. ஆனால் இது எதுவுமே தெரியாமல் மூணாவதாக ஒரு ஆள் உள்ளே நின்று திருடிட்டுருக்கான், அவர் ஜாலியாக திருடிட்டுருக்காரு வெளியில் நடக்க தெரியாமல். இப்போ திடீர்னு ஜன்னல் பக்கம் திரும்புகிறான் பாருங்கள், அவங்க ஃப்ரெண்டு அப்படியே ஒரு முதல்ல இழுத்துட்டு வந்து அந்த கண்ணாடியில் அடிக்க, அவ்வளோதான். இதை பார்த்து அவன் பயப்படுறான், பயந்து அந்த இடுப்பளவு இருக்கிற தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போகும்போது சரக்கு இவனை உள்ளே இழுக்கப்படுறான். அவ்வளோதான், இதெல்லாத்தையும் ஹீரோயின் பார்க்குறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் புரிய வருது, இந்த பேஸ்மெண்ட்டில் மட்டும் ரெண்டு முதலைகள் இல்லை, இந்த முதலைங்க ஊர் முழுக்க புகுந்துருச்சுன்னு சொல்லிட்டு இதை சொல்லி பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். அப்போ வந்து சொல்கிறாருங்க, பார் அழாத, நம்ம ஏதாவது பிளான் போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். என்ன பிளான் இருக்குது, ஏதாவது நீங்கள் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட கேட்கும்போது அப்பா அவர் சொல்கிறார், இங்கே இருக்க எல்லா பைப்புகளும் நம்ம வீட்டுக்கு மேலே போகிறதுக்கு ஒரு இடம் இருக்குது, அது ஒரு சின்ன பில்லர் மாதிரி இருக்கும், அந்த வழியாக உன்னால் போக முடிஞ்சுதான் நீ மேலே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சூப்பர் ஐடியாப்பா, அது எங்கே இருக்குது நான் போய் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த பைப்புங்கள்லாம் போய் மேலே ஒன்றா சேர்ந்து மேலே போகும், வீட்டுக்கு மேலே போகும், அந்த இடத்த தேடிட்டு இருக்க இங்கே நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஒரு டேப் வச்சிருக்காரு. அவர் நிமிஷத்துக்கு நிமிஷம் எவ்வளோ தண்ணி ஏறிட்டு இருக்கு அப்படின்றத அளந்துட்டு இருக்காரு. ரொம்ப வேகமாக தண்ணி ஏறிட்டு இருக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணி ஹெய்லியை காட்டுறாங்க. ஹெய்லி ஒரு வழியாக அந்த பைப்புங்கெல்லாம் மேலே போகிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த இடத்துலேருந்து மேலே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டோர் மாதிரி இருக்குது, அதை ஓப்பன் பண்ணும். எவ்வளோ அடிச்சு அடிச்சு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, என்னன்னு பார்த்தா அப்படியே கட் பண்ணி மேலே காட்டுறாங்க. அந்த டோருக்கு மேலே ஏதோ ஒரு வெயிட் இருக்கு, இவங்க விரல் மட்டும் தான் வெளியில் வருது. பாவம், மேலே சுகர் நின்றுகிட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க, அப்பா என்னால் முடியலப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கா. சரி ஓகேமா, அங்கே இருக்காது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த பேஸ்மெண்ட் முழுக்க தண்ணி ஏறப்போகுது, நமக்கு மேக்ஸிமம் ஒரு மணி நேரம் தான் இருக்குது, அதுக்கப்புறம் தண்ணி நிரம்பிடுச்சுன்னா இதுங்களுக்கு இன்னுமே வந்து அட்வான்டேஜ் ஆகிடும், இதுங்களால் வேகமாக நீந்த முடியும், அதுக்குள்ளே ஏதாவது நம்ம பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இந்த வீட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெட்ட தண்ணிங்களாம் ஆற்றுல போய் கலக்கிறதுக்கு ஒரு ட்ரைனேஜ் பைப் இருக்குது, அது வழியாக வேணால் நான் போய் பார்க்கட்டுமா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அது வழியாக தான் இந்த முதலைகளே உள்ளே வந்திருக்கு, அங்கே இன்னுமே நிறைய முதலைகள் இருக்க வாய்ப்பு இருக்குமா, முதல நீ என்கிட்ட வரப்பாரு அப்படின்ற மாதிரி ஏலியோட அப்பா சொல்ல, இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெளியில் ஒரு சவுண்ட் கேட்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போட் ஒன்று வந்துட்டுருக்குது, ரெஸ்கியூ போட் வந்துட்டுருக்குது. அவ்வளோதான், இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க பார்க்குறாங்க, வேறு யாருமே கிடையாது. ஹீரோயின் வந்து மீட் பண்ணாங்களா உள்ளே வரத்துக்கு முன்னாடி அந்த போலீஸ் ஆஃபீஸர் தான். அவ்வளோதான், ரெண்டு பேருக்கும் ஒரே சந்தோஷமாயிடுது, ரெண்டு பேருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து அப்பா வந்து கையில் இருக்க அந்த மம்முட்டியை வச்சு தட்டிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்க கரெக்டாக அந்த ஆஃபீஸர் இவங்க வீட்டுக்கு வெளில தான் வந்து நிற்கிறாரு, ஏன்னா அவருக்கு முன்னாடியே தெரியும் இந்த வீட்டில் தான் அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே வர ட்ரை பண்ணார். உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் வந்து கத்தி அவனை லீட் பண்ணுது, இந்த பக்கம் வா இந்த பக்கம் வான்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ ஹெய்லிக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா சரியாக கம்யூனிகேட் பண்ணலனா அவன் தண்ணியில் இறங்கிட்டானா, இங்கே முதலைங்க இருக்குது, அவனை போட்டு தள்ளிச்சுன்னா கத்துறாங்க, இறங்காத வெயின் இறங்காத இங்கே முதலைகள் இருக்குது அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அதே சமயம் கட் பண்ணி நம்ம வெயின் கூட வந்து இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரை காட்டுறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த டியூப் போட் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுது, அந்த ப்ரொப்பலர் சுத்தாமல், ஏன்னா ஏதோ ஒன்று மாட்டிருக்கு, அதை மாட்டிருந்த எடுக்கிறதுக்காக இப்போ இறங்குறாரு. பாருங்க என்ன நடக்கும்ன்றது நமக்கே தெரியும்ல, நமக்கு இங்கே பதட்டமாக இருக்குது, இங்கே அப்படியே கட் பண்ணி வெயினை காட்டுறாங்க. அவங்க எவ்வளோ கத்துறாங்க, ஆனால் இது எதுவுமே கேட்காம அந்த பேஸ்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே வரலான்ட்டு வரான் பாருங்க. அவ்வளோதான், அப்படியே அவன் இடுப்பை கவ்விக்கிட்டு கதற கதற அவனை அப்படியே உள்ளே இழுத்துட்டு போக இங்கே கட் பண்ணி அப்படியே வெளியில் இந்த போலீஸ் ஆஃபீஸரை காட்டுறாங்க. தண்ணியில் இறங்கினவரை சும்மா விடுமா, அஞ்சு ஆறு முதலைங்க ஒன்று சேர்ந்துக்கிட்டு அப்படியே அவரை ஷேர் பண்ணிக்கிதுங்க. இங்கே நம்ம ஹீரோயின் எவ்வளோ வெயினை காப்பாற்றுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் முடிவே இல்லை, அவனை அப்படியே அடித்து இழுத்துட்டு போக இவங்க அழுதுகிட்டே அந்த இடத்துல நிற்கிறாங்க பாருங்க. இப்போ அப்படியே ஒரு முதல திரும்பி நம்ம ஹீரோயினை பார்க்குது, அவ்வளோதான் செத்தாங்களா அப்படின்ற மாதிரி இந்த சீன் இது. இப்போ அடிக்கிறாங்க பாருங்க ஒரு நீச்சல், நம்ம ஹீரோயின் மரணத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு சென்டிமீட்டர் கேப் தான் அப்படியே பிடிச்சிட்டு இழுத்துட்டு போயிருக்கோம், ஆனால் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறாங்க. அந்த பைப்புங்கள்லாம் இருந்து தெரியுமா, அதை தாண்டி அவங்க அப்பா இருந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. கட்டி பிடிச்சிக்கிட்டு கதறி கதறி அழுகுறாங்க. அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிச்சு, நம்ம சாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஹே ஹெய்லி, நீ அழுகுற, உனக்கு அழலாம் தெரியுமா, பயங்கரமாக கெத்து காமிச்சிட்டு இருப்பேன் போது, அப்பா அமைதியாக இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ இன்னுமே பயந்து போயிருக்கும். போது இங்கே பாரு, நீ எவ்வளோ ஸ்ட்ராங்கானவன் எனக்கு தெரியும், உனக்கு ஒரு 7 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், உங்கள் அக்கா உன்னை விட அதிகமாக தண்ணியில் தம் கட்டிட்டான்னு சொல்லிட்டு நடுராத்திரி எனக்கு தூக்கம் கழிஞ்சு வந்து பார்த்தா மிட்நைட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி அவளோட அதிகமாக மூச்சு அடிக்க காமிச்சேன், அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுவேன், நீ செம்ம ஸ்ட்ராங், நீ வேற லெவல் தெரியுமா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும்போது, என்னால் தானே நீங்களும் அம்மாவும் பிரிஞ்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லும்போது, இங்கே பாரு சென்டிமெண்டான விஷயங்கள்லாம் விட்டுரு, நானும் உங்கள் அம்மாவும் பிரிஞ்சதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குது, இப்போ அதெல்லாம் பேசிகிட்டு இருக்க நேரம் இல்லை, இங்கேருந்து முதல்ல நம்ம தப்பிச்சாகணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதுங்களை நான் டைவெர்ட் பண்ண போகிறேன், தண்ணிக்கு அடியில் அதுங்களுக்கு சத்தம் கிளியராக கேட்கும், இப்போ அதுங்களுக்கு சத்தமும் பிடிக்காது, இப்போ நான் சத்தம் போட போகிறேன், இங்கேருந்து அதுங்களை டைவெர்ட் பண்ண போகிறேன், நீ இந்த கேப்பில் எப்படியாவது அந்த படிக்கட்டு இருக்கிற இடத்துக்கு நீந்தி போயிடணும், நீ எப்படி நீந்துவன் எனக்கு தெரியும், உன்னோட வேகத்துக்கு அதுங்களால் ஈடு கொடுக்கவே முடியாது, சரியா இதுதான் பிளான் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சத்தம் போடுறாரு. ஸோ இவரை நோக்கி ஒரு முதல்ல ரொம்ப வேகமாக வந்துட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் இந்த பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா நீச்சல் அடிச்சுட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம அப்பாவை கடிக்கிறதுக்கு போகிற மிகப்பெரிய முதல்ல வர என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த வீட்டையே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டில் அந்த வெயிட்டை தாங்கிறதுக்கு ஒரு ராட் ஒன்று இருக்கும், அந்த ராடை பிடிச்சிக்கிட்டு ரெடியாக நிற்கிறாரு. அந்த முதல்ல வரும்போது அந்த ராடை உடச்சி விட அப்படியே ஒரு பில்லர் அது மேலே விழுது. அவ்வளோதான், சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு முதலே ஒரு போட்டுத்தலை இங்கே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க நீச்சல் அடிச்சுட்டு போல பொறுமையாக நடந்து போகிறாங்க சத்தம் போடாமல். இப்போ ஒரு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவை கடிக்கிறதுக்கு அப்பாவை நோக்கி போயிட்டே இருக்கும். அப்போ என்ன நடக்குதுன்னா நம்ம ஹீரோயின் தெரியாதனமா அங்கே ஒரு கூண்டு இருந்தது தெரியுமா, அதில் தண்ணிக்கடியில் கால் படுது, அந்த கூண்டு லைட்டாக நகரும் போது கீச்சுன்னு ஒரு சவுண்ட் கேட்குது பாருங்க. அவ்வளோதான், போன முதல்ல அப்படியே திரும்புது, நம்ம ஹெய்லியை
தான் தேடிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா ஹெய்லி வந்து அமைதியா ஒரு செவுத்தோரமா மறைஞ்சு நின்னுட்டு இருக்காங்க. ஆசையவே கிடையாது. அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க, டாடி என்னால கிராஸ் பண்ண முடியல டாடி, நான் மாட்டிக்கிட்டேன், நான் இங்க ஒரு ஓரமா மாட்டிட்டு நின்றுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இப்படி திரும்பி பாக்குறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பேஸ்மெண்ட் இன்னொரு ஒரு பகுதி, அந்த டிரைனேஜ் பைப் இருக்கும்னு சொன்னார் தெரியுமா அவங்க அப்பா, அந்த பகுதி. இப்ப வேற வழியே தெரியல ஹெய்லிக்கு, நான் அந்த டிரைனேஜ் பைப் வழியா வெளில போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹெய்லி போகாத போகாதன்னு சொல்லிட்டு ஒரு கத்திட்டே இருக்க நம்ம ஹீரோயின் அப்படியே வராங்க. அந்த ஒரே ஒரு டார்ச் லைட் மட்டும் தான் இருக்குது. அதை எடுத்துட்டு வராங்க. அந்த டிரைனேஜ் பைப் கிட்ட வந்து பார்த்தா இங்க நிறைய மணல் திட்டுக்கள்லாம் இருக்குது. இப்போ அமைதியா உள்ள வந்து பாக்குறவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கிங் காத்துட்டு இருக்காது. என்னன்னா இது வரைக்கும் கொன்ன எல்லாத்தையும் இந்த இடத்துல தான் டம்ப் பண்ணி வச்சிருக்காங்க அந்த முதலைங்க. இதுல ரீசெண்டா சாகடிக்கப்பட்ட அந்த வெயினுடைய உடலும் அங்கதான் அப்படியே மிதந்துட்டு இருக்க அப்படியே வந்து பாக்குறாங்க. இந்த இடமே வந்து குப்பைகளா இருக்கு, ஒரு மாதிரி வந்து வீடு மாதிரியே இல்ல. அப்படியே கொஞ்சமா நகர்ந்துகிட்டே இப்ப நடுவுல வந்து பார்த்தா ஏகப்பட்ட முதலை முட்டைகள் இருக்கு. அதுல இருந்து நிறைய முதலை குஞ்சுகள் பொறிஞ்சு இப்பதான் வெளியில போயிருக்கு. இதை பார்த்து உங்களுக்கு பயம் வந்துடுது. அப்படியே ஒரு மணல் திட்டு இருக்கு, அது மேல ஏறிக்கிறாங்க. ஏறிக்கிட்டு பயந்து போய் உட்காந்துட்டே இருக்கும்போது அந்த பக்கமா அந்த இறந்து போன வெயினுடைய பாடி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வருது. இதை பார்த்து ஹெய்லி என்ன பண்றாங்கன்னா அவனுடைய உடம்புல ஒரு வாக்கி டாக்கி இருக்கு, கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன் இருக்கு, அதை எடுக்க ட்ரை பண்றாங்க. கொஞ்சமா கன் எடுத்துட்டு இதுதான் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும் போது அப்படியே ஒரு முதல வந்து அவங்க கையை பிடிச்சிக்குமா, கையில கன் இருக்கு, அப்படியே வந்து அவங்க கையை முழுங்கிடுது. இப்ப கையை கடிச்சு அது பிச்சு எடுக்க ட்ரை பண்ணும் போது வாய்க்குள்ளதானே இப்ப கண்ணும் இருக்கு, சேர்த்து இப்ப சுட ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. கண்ணா அப்படின்னா சுட்டு அந்த கன்ல இருக்க எல்லா புல்லட்டையும் செதற விடுறாங்க. அவ்வளவுதான், அந்த முதல இறந்து போது அப்படியே கையை வெளில எடுக்கிறாங்க. ஒரு சாதாரண அடியோட கை எப்படியோ தப்பிச்சிருச்சு. அப்பா கேக்குறாரு, என்னாச்சு அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. ஒன்னும் அவளப்பா, ஒரு முதலையை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிருக்காங்க. பயப்படாத, அப்பா இருக்கேன், அப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க அந்த இடத்துல அந்த வீட்டை விட்டு வெளில போற டிரைனேஜ் பைப். அவங்க அப்பா சொன்ன மாதிரி இது வழியா தான் முதலைகள் உள்ள வந்திருக்கு. இது வந்து அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஏரியோட கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய ஒரு பைப். ஸோ தப்பிக்கிற மாதிரி இருந்தா இது வழியா மட்டும் தான் போயாகணும். ஏன்னா அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாச்சும் கொஞ்சம் இடம் இருக்கு மூச்சு விடுறதுக்கு. அவங்க அப்பா இருக்கிற இடம் ஃபுல்லா தண்ணி ரொம்பிடுச்சு. அவர் வந்து கழுத்து வரைக்கும் தண்ணி வந்துட்டு மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டு இருக்காரு. சீக்கிரமே அவங்க தப்பிச்சாகணும். அவ்வளவுதான், இந்த பைப் வழியா நீந்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த பைப்லயும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஃபில் ஆக ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஹீரோயின் நல்லாவே மூச்சு அடக்குவாங்க. பாவம் அப்பா வாழ முடியாது, அங்க ஒரு கஷ்டப்பட்டு இருக்கா. இப்ப அப்படியே நீந்திக்கிட்டே வெளில வராங்க அந்த பைப்ல. இந்த சீன் இருக்கும் பாருங்க, அப்படி திகிலாவே இருக்கும். சோ தண்ணி கடியில நீந்திக்கிட்டு வந்துட்டே இருக்கும்போது இப்ப வெளியில ஒரு முதல கிராஸ் ஆகும் போது அப்படியே நிக்கிறாங்க. அசையமா இருக்காங்க மூச்சை புடிச்சுக்கிட்டு அந்த முதல போற வரைக்கும். இப்ப அப்படியே நீந்திக்கிட்டு வெளில வராங்க. வந்து பார்த்தா அந்த தண்ணி கடியிலேயே டேஞ்சர் போர்டு வச்சிருக்காங்க முதல இருக்கும்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே தண்ணிக்கு மேல பாக்குறாங்க. எல்லா முதலைகளும் வந்து பாத்தீங்கன்னா தலையை வெளியில விட்டுக்கிட்டு நீந்திட்டு இருக்கிறத பாக்குறாங்க. ஏகப்பட்ட முதலைகள் இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் லைட்டா மூச்சை வந்து கொஞ்சம் வெளில விடுவாங்க பாருங்க. அது மூலியமா ஒரு பபுள்ஸ் ஏற்படும். அந்த பபுள்ஸ் பொறுமையா போயிட்டு ஒரு முதல காலில் பட அவ்வளவுதான், அப்படியே தலையை விட்டு உள்ள பாக்குமா. ஹீரோயினை பாத்துடுது, துரத்த ஆரம்பிக்குதுங்க. ஆனா ஹெய்லியுடைய அப்பா சொன்ன மாதிரி ஹெய்லி ரொம்ப வேகமா நீந்துறாங்க. லாஸ்ட் செகண்ட்ல ஜஸ்ட் மிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழியா கரையை வந்து அடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், வேக வேகமா ஓடி வராங்க. அங்க இருந்த சேரை வச்சு வீட்டுடைய கண்ணாடியை உடைச்சு உள்ள வந்து பார்த்தா நம்ம சுகர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து சுரண்டிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா அங்கதான் அவங்க அப்பா மாட்டிட்டு இருக்காரு போல இருக்குது. டக்குனு ஒரு வெப்பன் எடுக்கிறாங்க. அந்த இடத்தையும் வந்து ஃபுல்லா பலக தானே அடிச்சு உடைச்சு பார்த்தா இப்ப அப்பா மூச்சு பேச்சு இல்லாம இருக்காரு. இப்ப பாவம் கஷ்டப்பட்டு அப்படியே தூக்கி வெளியில போட்டா ரொம்ப நேரமா மூச்சு இல்லாம இருந்திருக்காரு. இப்ப அழுதுகிட்டே அப்பா ஏந்துருங்க சொன்னா கேளுங்கப்பா, ஏந்துருங்க ஏந்துருங்கன்னு சொல்லிட்டு நெஞ்சில போட்டு குத்து குத்துன்னு குத்த இப்ப அப்படியே துடிச்சு புடிச்சு ஏந்துக்கிறாரு. வாயில இருந்து தண்ணியா செதறது. இப்படியாக ஒரு வழியா நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவை காப்பாத்திட்டாங்க. ஓகே, இப்ப ரெண்டு பேரும் தப்பிச்சிட்டாங்க. உடனே எங்க இருந்து கார்ல இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்த்தா எங்க இருந்து கார்ல போறது. ரெண்டு காருமே வந்து பாத்தீங்கன்னா பாதி முழுகி போயிருக்குது. ஆனா இருந்தாலும் அப்பா வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும், அங்க பாரு ஒரு போட் தெரியுது அப்படின்னு மாதிரி சொல்றாரு. இது எந்த போட்டும் கிடையாது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த சூப்பர் மார்க்கெட்ல கொள்ளடிக்கிறதுக்கு வந்து இறந்து போனாங்கல்ல அவங்களுடைய போட்டு, அந்த போட் எடுத்துக்கு நம்ம உடனே தப்பிக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. அப்பா உங்களுக்கு புரிய மாட்டேது, நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட முதலிகள் இருக்கு. இங்க இருந்து அங்க போறதுக்குள்ள நம்மள போட்டு தள்ளிடுவாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, அந்த போட்டை நம்மளால எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது உனக்குதான் புரிய மாட்டேது, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஏரியோடைய மடை உடைய போது. அப்படி உடஞ்சி இந்த ஏரி தண்ணி மட்டும் இங்க உள்ள வந்ததுன்னு வச்சுக்கோங்க, கம்ப்ளீட்டா இது ஃபுல்லாவே தண்ணி ஆயிடும். அதுங்க கிட்ட நம்ம வகையா மாட்டிப்போம், நமக்கு நிக்கிறது கூட இடம் இருக்காது. நமக்கு அந்த போட் இப்ப ரொம்பவும் முக்கியம். ஆனா அங்க வரைக்கும் எப்படி போறது, இங்க இருந்தா அவ்வளவு தூரம் போறதுக்குள்ளே நம்மளை கொண்டுடுங்களே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்ல இங்க பாரு மழை பெஞ்சிட்டு இருக்குது. சோ இந்த மேல் மட்டத்துல ஏகப்பட்ட சத்தங்கள் இருக்கிறதுனால பெரிய சத்தம் ஏதாவது தான் அதுங்க டிஸ்ட்ராக்ட் ஆகும், இல்லைனா அது நார்மலா மழை நினைச்சுக்கும். சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா சத்தமே போடாம பொறுமையா நடந்து போக போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையில சுகரை தூக்கி வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட சத்தமே போடாம அந்த தண்ணியில அந்த போட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்த சீன் வேற லெவலுக்கு இருக்கும். அந்த முதலைங்களுக்கு தெரியாம சத்தமே போடாம கொஞ்சமா அந்த போட் கிட்ட நெருங்கிட்டு இருக்க அந்த சமயத்துல இப்ப இந்த இயற்கை உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுக்குது பாருங்க. மழை பெஞ்சிட்டு இருந்தது அப்படி நின்று போயிடுது. என்னன்னு பார்த்தா அந்த புயலுடைய மையப்பகுதியில இவங்க இருக்காங்க. புயலுடைய மையப்பகுதினா தெரியும் இல்லையா, அந்த ஒரு சூறாவளி காத்து அடிக்கும் போது நடுவுல வந்து எந்த ஒரு காத்தும் இருக்காது, பிளாங்கா தான் இருக்கும், மழையும் இருக்காது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். இப்போ மழை நின்று போச்சு. ஸோ இப்போ இவங்க தண்ணியில சின்னதா ஒரு பபிள்ஸ் வந்துனா கூட அவ்வளோதான், இவங்க காலி. இப்போ அப்படி நிற்கிறாங்க, அசையாம நின்றுட்டு இருக்காங்க. இவங்க பக்கத்துலேயே சில முதலைகள்லாம் அப்படியே கிராஸ் பண்ணி போறத நமக்கு காட்டுறாங்க. அசையாத அசையாதன்னு சொல்லிட்டு அசையாம நின்றுட்டு இருக்காங்க. சரி மழை வர வரைக்கும் இப்படியே அசையாம நின்றுட்டு இருக்கலாம்னு பார்த்தா இப்போ அந்த ஊர்ல ஒரு சைரன் அடிக்குமா. என்னன்னா அவங்க அப்பா கெஸ் பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரி உடஞ்சிடுச்சு, உள்ள தண்ணி
வந்துட்டு இருக்கீங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல தண்ணி வரப்போகுது, வேற வழியே இல்லை, நீ நீந்திக்கிட்டு போய் தான் அந்த போட்டை எடுத்தாகணும். ஞாபகம் இருக்குல்ல, நீ ஒரு பீஸ்ட், நீ ஒரு மிருகம், உன் அளவுக்கு அதுங்களால வேகமா நீந்தவே முடியாது. ஹெய்லி, நீ யாரு, நீ யாருன்னு கேட்கிறாரு. சின்ன வயசுல இந்த ட்ரைனிங் கொடுத்த மாதிரி நான் ஒரு பீஸ்ட்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் நீச்சல் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. அவ்வளவுதான், அந்த சத்தத்தை கேட்டு இருக்கிற எல்லா மூல முடுக்கல இருக்க முதலிகளும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பிடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்குது. இந்த ஃப்ரேம்ல காட்டுறாங்க பாருங்க, நம்ம ஹீரோயின் போக ஒரு 6-7 முதலிகள் இவங்க துரத்திட்டு வர கடைசி லாஸ்ட் மினிட்ல அந்த போட்ல ஏறி உட்காருவாங்க பாருங்க. ஜஸ்ட் மிஸ் ஏறி உட்காந்துட்டு கத்துறாங்க பாருங்க, நான் ஒரு மிருகோண்டா அப்படின்ற மாதிரி கத்திட்டு நேரா போட் எடுத்துட்டு வந்து அவங்க அப்பாவை ஏத்துறாங்க. சுகர் அப்பாவை ஏத்துக்கிட்டு அப்பாடா தப்பிக்கலாம்னு நினைச்சா அடுத்த ட்விஸ்ட் சாம்பாரு ஆப்புன்ற மாதிரி அந்த ஏரி உடஞ்சி ஒட்டுமொத்த தண்ணியும் அப்படியே ஊருக்குள்ள அடிச்சு வரும்போது, படம் தொடங்குதுல இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில வந்தா இப்ப இந்த ஊருக்குள்ள பூந்துல தண்ணி அந்த வெள்ளம் அப்படியே ஒரே அடி அந்த போட்டோட அடிச்சு மறுபடியும் வீட்டுக்குள்ளே போய் விட்டுடுது. கண் முடிச்சு பார்த்தா வீட்டுக்குள்ள இருக்காங்க, தண்ணியில இருக்காத மேல ஏறு மேல ஏறணும், அங்க கிச்சன் எல்லாம் இருக்கும் தெரியுமா அந்த ஸ்லாப், அது மேல ஏறி நின்னுக்கிறாங்க. அப்பா எங்க இருக்கீங்க, எங்க இருக்கீங்கன்னு கேட்கும்போது, நான் படிக்கட்டு போற வழியில நின்றுட்டு இருக்கேன், நீ அங்கிருந்து பொறுமையா தப்பிச்சிங்க வாமா அப்படின்னு மாதிரி சொல்ல இவங்க அப்படியே தண்ணியை பாக்குறாங்க. மேல்மட்டத்துல என்ன தெரியும், ஏதோ ஒன்று அசைகிற மாதிரி இருக்கு, ஓடுற மாதிரி இருக்கு. ஸோ பயந்துட்டே இருக்கிறவங்க சரி அப்படியே வந்து பெஞ்ச் மேலேயே தாவி தாவி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாவி தாவி போகும்போது டேபிளுடைய கால் ஒன்று முழுக்கணும்னு வச்சுக்கோமா, அவ்வளோதான் புதாலுன்னு தண்ணியில் விடுற இவங்க ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு துடிச்சு பிடிச்சி மேலே ஏறி வந்து நிற்பாங்க பாருங்க. அப்படி ஒரு பயம் இருக்கும் இவங்க கண்ணில், என்னென்னு பார்த்தா அங்கே எதுவுமே இருக்காது. ஆனால் அந்த தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கி டாக்கி மெத்தந்துட்டு இருக்குது, அந்த வெயினுடைய இதை அப்போ எடுத்தாங்க தெரியுமா. ஸோ இந்த வாக்கி டாக்கி எடுத்து எப்படியாவது வந்து ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக இவங்க வந்த போட் அப்படி கவுந்து போய் கிடக்கும், அது மேலே ஏறுறாங்க. எப்படியோ பேலன்ஸ் பண்ணி அந்த வாக்கி டாக்கி எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்களே, ஃபர்ஸ்ட் குறகுறன்னு கேட்குது, இந்த மாதிரி நாங்கள் மாட்டிட்டு இருக்கோம், இங்கே நிறைய அலிகேட்டர்ஸ் இருக்கு, எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவ்வளோதான் கம்ப்ளீட்டாக வந்து கட் ஆயிடுது. இங்கே வந்து அப்பாவை காட்டுறாங்க, அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த படிக்கட்டு கிட்ட போயிட்டு அவர் ஒரு பாக்ஸ்லேருந்து இங்கே வந்ததே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளார்ஸ் எடுக்கிறதுக்காக தான். அந்த ஃப்ளார்ஸ் எடுத்துட்டாரு, அந்த ஃப்ளார்ஸை வச்சு ஆட்டிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுகரை தான் காப்பாற்றுறாரு. சுகர் நீந்தி வரும்போது நமக்கு பயமாக இருக்கும், டே எல்லா படத்துலையும் நாயை சாகரிச்சிடுவீங்களா சாகரிச்சிடாதீங்களா, முதல்ல வாயில் மட்டும் சுகர் போயிடவே கூடாது அப்படின்ற மாதிரி இந்த சீன் இருக்கும். ஆனால் ஒரு வழியாக சுகரை காப்பாற்றிட்டாரு, படிக்கட்டு வழியாக மேலே ஏற்றி அனுப்பிட்டாரு. இப்போ அடுத்தது ஹெய்லி ஹெய்லின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பாருங்க, அவ்வளோதான் கச்சக்குன்னு வந்து கையை பிடிக்குது ஒரு முதல, அவ்வளோதான் ஒரு கையை பிச்சு எடுக்க அவர் கத்திட்டு இருக்க அப்பான்னு சொல்லிட்டு இவன் உள்ள வரா பாருங்க. இவ்வளவு பார்த்தோம்னா அவ்வளோதான் அந்த கையை முழுங்கிட்டு நம்ம ஹீரோனை துரத்த ஆரம்பிச்சது. அவங்க செம்ம ஃபாஸ்ட்டாக நீந்திக்கிட்டு எங்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூமுக்கு போயிட்டு கதவு மூடலான்னு பார்த்தா அவ்வளோதான் உடச்சிட்டு கதவுக்குள்ள வர உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப் இருக்கும் ஸ்லைடிங் டோர் மாதிரி, அதுக்குள்ளே போயிட்டு சாத்திக்கிறாங்க. ஒரு பக்கம் அவங்க அப்பா ஆபத்தில் இருக்காரு, இந்த முதல்ல விடுற மாதிரி இல்லை, அங்கேயே சுத்திட்டு இருக்குது, உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோசிக்கிறாங்க. கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிச்சு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படி பயங்கரமா தைரிய தவற வச்சுக்கிட்டு அந்த ஸ்லைடிங் டோர்ல ஒரு பக்கம் ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஓப்பன் ஆயிடுச்சு செத்தடினி அப்படின்ற மாதிரி அந்த முதல்ல உள்ள வரும்போது அப்படியே அழகா மேல் பக்கமாக எகிரி குச்சு அந்த ஸ்லைடிங் டோரை க்ளோஸ் பண்ணி அந்த முதலை வந்து உள்ள அடைக்கிறாங்க. அடைச்சிட்டு நேரம் வராங்க கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரன் மாதிரி இருக்கும், அதாவது வீட்டுக்கு மேலே இருக்க ஸ்டோரேஜ், அதுக்கு மேலே போயிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அப்பாவை ஏத்துறாங்க. அப்படி ஏத்திட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஹெலிகாப்டர் சவுண்ட் கேட்குது. என்னன்னா இவங்க பேசினது கேட்டுருக்க போலருது, அங்கே ஒரு ஹெலிகாப்டர் வருது, ஐயோ வந்துருச்சுன்னு சொல்லிட்டு திரும்பினா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அந்த ஜன்னல் வரைக்குமே வந்து தண்ணி ரொம்பி போயிருக்கும். இவங்க வந்து ஃப்ளார் எடுத்து காட்டுறாங்க, இங்கே பாருங்க இங்கே பாருங்க, எப்படியாவது அவங்க பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளார் எடுத்து ஆட்டிகிட்டே இருக்கும்போது மேலே பறந்த ஹெலிகாப்டருக்கு தெரிஞ்சதோ இல்லையோ தண்ணியில் இருக்க ஒரு முதலைக்கு தெரிஞ்சிடுச்சு. அவ்வளோதான் விண்டோ உடச்சிக்கிட்டு அப்படியே உள்ள வர அவ்வளோதான் ஹீரோயின் மாட்டிக்கிட்டாங்க. அந்த கையில் இருந்த ஃப்ளாரை கீழே போட்டாங்க, இப்போ ஹீரோயினை பிடிச்சிடுச்சு. ரொம்ப ஒரு மோசமான லாக்ல மாட்டிக்கிட்டாங்க, முதல்லலாம் மாட்டிக்கிட்டா சுத்த ஆரம்பிக்கும் தெரியுமா, அந்த மாதிரி போட்டு சுத்திட்டு இருக்குது. பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆனால் அவங்க நம்பிக்கையை விட்டுற மாதிரியே இல்லை. ஸோ அவங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் யோசிக்கிறாங்க. சின்ன வயசில் அவங்க நீந்தும் போது அவங்க அப்பா எப்படிலாம் மோட்டிவேட் பண்ணுவார் அதெல்லாம் நினைப்புக்கு வருது. அவங்க அப்பா நீ ஒரு பீஸ்ட், விடாத, மூச்சு பிடி, ஸ்விம் பண்ணு ஸ்விம் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்போ அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கையை மட்டும் தனியாக வெளில நீட்டிட்டு இருக்காங்க. அது சொல்கிற சொல்லிட்டுல இப்போ கரெக்டாக அந்த ஃப்ளார் எரிஞ்சிட்டு இருக்க ஃப்ளார் கையில் மாட்டோம் பாருங்க, எத்தவளோதான் அதோடைய வாயிலே சொருவுறாங்க, பயங்கரமாக சூடு வைக்கிறாங்க. ஸோ சூடு தாங்க முடியாமல் இப்போ என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வாயை திறந்துடுது. இப்போ அதோடைய பிடியில் எனக்கு வந்து நம்ம ஹீரோன கரெக்டா கடிக்க வரும்போது அவங்க லைட்டா ஒரு நகர்ந்துறாங்க. அது கரெக்டா அந்த தகுட புடிச்சிட்டு இப்ப அதால நீந்த முடியல, அந்த அளவுக்கு வெள்ளம் அடிச்சிட்டு போயிட்டு இருக்குது. கொஞ்ச நேரத்துல அந்த முதல வந்து அந்த தண்ணி ஃபோர்ஸ்ல வந்து பிச்சிட்டு போயிடுது. ஆனா நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அது முதல்ல தண்ணியில வந்து எப்படியோ தப்பிச்சிடும். ஆனா நம்ம ஹீரோன் மட்டும் மாட்டினாங்க இந்த வெள்ளத்துல, அவ்வளவுதான் எங்க அடிச்சுன்னு போயிட்டு எங்க சுருவிப்பாங்கன்னு தெரியாது. இதுக்கு நடுவுல பாவம் அப்பாவை காட்டுறாங்க, அவர் ஒரு கை இல்லாம அவர் வந்து அட்டிக்குல தானே இருந்தாரு, பரன் மேல தானே ஓட்ட உடச்சிட்டு இருக்காரு மேல வரதுக்காக, அங்க ஃபுல்லா தண்ணி ரொம்பிட்டு இருக்க. இப்ப நம்ம ஹீரோன் கையை காட்டுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா விலகுது.
விரல தான் பிடிச்சிட்டு இருக்காங்க. கடைசியாக அப்பான்னு கத்திக்கிட்டு அப்படி கையை விடுறாங்க பாருங்க. அப்படி கச்சக்குன்னு ஒரு கை வந்து பிடிக்குது அவங்கள. ஒரு கை இல்லை நம்ம அப்பாவுக்கு, ஆனால் இருந்தாலும் அவர்கிட்ட இருக்க ஒரு கையை வச்சுக்கிட்டு அப்படியே பிடிக்கிறார் நம்ம ஹேலியை. அப்படியே தூக்கி மேலே போட, நல்ல வேலை பக்கத்தில் சுகரும் இருக்குது, சுகருக்கு எதுவுமே ஆகலை. லாஸ்ட் டைம் சொல்லும் போது இந்த சுகர் டீட்டெயிலை விட்டுட்டேன் நான். ஸோ அப்படியே ரெண்டு பேரும் படுக்க அப்படியே மூச்சு வாங்கிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஹெலிகாப்டர், இப்போ வந்துட்டு போன ஹெலிகாப்டரை பார்க்குறாங்க நம்ம ஹீரோயின். டக்குன்னு அவங்க கையில் இருந்த ஒரு ஃப்ளேர் எடுத்து அப்படியே ஆட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ளேர் ஒளியை பார்த்துட்டு அந்த ஹெலிகாப்டர் மறுபடியும் திரும்பி வர, இப்போ அப்படியே அப்பா பார்க்குறாரு, அரை மயக்கத்தில் பார்க்குறாரு. அவங்க அப்பாவுக்கு தன்னுடைய பொண்ணு ஒலிம்பிக்ஸில் வந்து நீந்தி ஜெயிக்கணும்னு ஆசை. இப்போ அந்த ஒலிம்பிக் தீபத்தையே அவள் கையில் வச்சுக்கிட்டு ஆட்டுற மாதிரி அப்படியே அவர் ஃபீல் பண்ணி பார்க்க இந்த படமும் முடியுது. ஸோ இவங்க மூணு பேருமே வந்து காப்பாற்றப்பட்டுருவாங்க. ஸோ எப்படி இருந்தது இந்த படம்? நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 18 நிமிஷத்துக்கு தான் சொல்லியிருப்பேன். இப்போ இன்னுமே கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணி, எமோஷன்ஸ் ஆட் பண்ணி, வாய்ஸும் மாற்றி இவ்வளோ நேரத்துக்கு ட்ராக் பண்ணிட்டேன். எப்படி இருந்தது இந்த படம் பார்த்த ஃபீல் உங்களுக்கு வந்ததா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின், திஸ் இஸ் யோர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.